ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது nanban.info. ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நம்ம கற்றல், மனித வாழ்வில் கற்றலின் முக்கியத்துவம், அதே மாதிரி கற்றலின் கோட்பாடுகள், கோட்பாடுகளின் இரு பிரிவுகள், தாண்டைக்கின் முயன்று தவறி கற்றல், சிக்கல் அறை பரிசோதனை, கற்றல் விதிகள் போன்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதே பாடத்துல தொடர்ந்து பார்ப்போம். தாண்டை கற்றல் கோட்பாடு பத்தி பார்த்தோம். அந்த கற்றல் கோட்பாடு எல்லாவற்றிற்குமே பொருந்தக்கூடியதாக கிடையாது. அந்த கோட்பாட்டுக்கு நிறைய குறைபாடுகள் உண்டு. ஒரு கோட்பாடு அப்படின்னு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தாண்டை கற்றல் விதிகள் சொல்லும்போது அது கற்றலை பத்தி சொல்லுது. கற்றலுடைய முறைகளை வந்து இது கரெக்டா சொல்லணும். இந்த தாண்டை கற்றல் கோட்பாடுல மூன்று குறைபாடுகள் காணப்படுது. இது வந்து வெறும் எக்ஸசைஸ் மாதிரியான ஸ்கில்ஸ், இப்போ சைக்கிள் ஓட்டுறது, சித்திரம் வரைதல், தட்டச்சு பயில்தல், ஒரு விஷயத்த தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்யறது. தாண்டைக்கின் கற்றல் கோட்பாடை பத்தி பார்த்தோம்னா அது வந்து உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு செயல்திறனை சார்ந்த கற்றலை பத்தி மட்டும்தான் சொல்லுது. கை கால் வேலை செய்யறது, சைக்கிள் ஓட்டுறது, நீச்சல் அடிக்கிறது, தட்டச்சு பயில்தல், சித்திரம் வரைதல், படம் வரைகிறது, பெயிண்ட் பண்றது, இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து திரும்ப திரும்ப பழக பழக அதுல நம்மளுடைய திறமையை மேம்படும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டுமே சொல்லுது. தவிர ஒரு உண்மையான ஆழ்ந்து கற்கக்கூடிய பல விஷயங்களை அது விட்டுறது. பேச்சு திறமை, சிந்திக்கிற திறமை, அறிவு திறமை, நுண்ணறிவு, இது போன்ற விஷயங்கள் அந்த கோட்பாடுக்குள்ள வர்றது கிடையாது. அவருடைய கூற்றுப்படி பாத்தீங்கன்னா, தூண்டலுக்கு பொருத்தமான துலன்கள், அந்த ஸ்டிமுலஸுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் பத்தி மட்டும்தான் அதுல பேசுறாங்களே தவிர, ஸ்டிமுலஸுக்கு உண்டான ரெஸ்பான்ஸுக்கு பொருத்தமான ஒரு விஷயத்த தேடுறது அதை பத்தி மட்டும்தான் பேசுதே தவிர, ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஆய்வு செய்து பெறது அப்படின்ற ஒரு விளக்கம் வந்து அந்த கோட்பாட்டுல கிடையாது. இப்ப நம்ம புத்தகத்தை வந்து ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அல்ஜிப்ரா கணக்கு ஒன்ன வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு பார்த்தாலும் அதனுடைய விடை வந்து நமக்கு அதை திருப்பி திருப்பி பண்றதால கிடைக்க போறது கிடையாது. அதை பத்தி ஆழ்ந்து புரிந்து அந்த கணக்கை போட்டாதான் நம்மளால செய்ய முடியும். எனவே இந்த கோட்பாடு வந்து ஒன்லி ஃபார் மோட்டார் ஸ்கில்ஸ், ஒரு விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்றதோ தட்டச்சு பயில்றதோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொருந்துமே தவிர முழுமையான கற்றலுக்கு அது பொருந்தாது. இதுதான் இந்த கோட்பாட்டோட குறைபாடு. அடுத்ததான் நம்ம படப்பகுதியில் இருக்கக்கூடிய லேர்னிங் கர்வ். இந்த லேர்னிங் கர்வ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். இந்த மாணவர் வந்து என்ன நிலையில் இருக்கிறாரு, இப்போ வந்து அவர் வந்து படிக்கிற ஆர்வம் அவருக்கு இருக்குதா, இல்லை இந்த தேக்க நிலையில் இருக்கிறாரா, நம்ம இந்த லேர்னிங் கர்வ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மாணவர் நம்பது கற்றலின் ஆரம்ப நிலையில் அவர் வந்து ரொம்ப அதிக ஈடுபாடு காட்ட மாட்டார், ரொம்ப முன்னேற்றம் இருக்காது, ஒரு சுணக்க நிலை தென்படும். அது மட்டும் இல்லை, அவர் தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுனால அவருக்கு அதிக அளவில் ஈடுபாடு இருக்காது. இது ஆரம்ப காலத்தில் மட்டும்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம அந்த பயிற்சியை திருப்பி கொடுக்கும்போது அந்த சுணக்கம் மாறி அந்த பணியை வந்து ரொம்ப சுலபமா செய்ய ஆரம்பிச்சிருவாரு. நம்ம சிறிய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு செய்யுளையோ இல்ல ஒரு கவிதையோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுக்கு அது மனசுல நிக்கிறது கிடையாது. ஆனா அதை திருப்பி திருப்பி அவங்க சொல்லி பார்க்கும்போது கற்கும் நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. இந்த விஷயத்தை அவங்க கற்க ஆரம்பிச்ச பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அது வந்து போர் அடிச்சிருது. அதனால என்ன ஆகுனா ஒரு தேக்க நிலை, ஆரம்பத்தில் ஒரு சுணக்கம் இருக்கு, அப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேக்க நிலை. அது வந்து அந்த லேர்னிங் டயர்ட்னஸ்னால இருக்கலாம், இல்லைனா ஒரே நிலையில அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யறதுனால இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தேக்க நிலை இருந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து மனம் தளராமல் அவங்க பயிற்சியில ஈடுபடும் போது ஒரு சீரான ஒரு முன்னேற்றம் காணப்படுது. அந்த முன்னேற்றத்துக்கு அப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பீக் லெவலை அச்சீவ் பண்ணிடுறாங்க. ஒரு உச்சபட்ச நிலையை அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் உச்சபட்ச நிலையில ஒரு சிறிய அளவு ஒரு தளர்வும் காணப்படுது. இதுதான் லேர்னிங் கர்வ், கற்றல் வளைகோடு. இந்த கற்றல் வளைகோடு பாதையில ஏற்படக்கூடிய தேக்க நிலையும் அதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எந்த பணியையும் நம்ம கற்க தொடங்கும் போது ஆரம்பத்தில் நமக்கு பரிச்சயம் இருக்காது, யாராச்சும் ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்த படிச்சோ இல்ல கேட்டோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல ஒரு முன்னேற்ற நிலை நமக்கு ஏற்படுது. அந்த பரிச்சயம் இல்லாத காலகட்டத்துல ஒரு சுணக்கத்தை காட்டுறோம். அந்த பணியில ஓரளவுக்கு பழகிய பின்பு கற்றல்ல தேர்ச்சி விகிதம் அதிகமாகுது. ஒரு மாணவர் வந்து ஆரம்ப நிலையில சுணக்கம் காட்ட ஆரம்பிச்சாலும் நம்ம அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி பயிற்சி கொடுக்கும் போது அந்த சுணக்க நிலை மாறி ஒரு தேர்ச்சி நிலையை அவங்க அடையறாங்க. இந்த நிலையை அடையும் போது அவங்களுக்கு ஆர்வமும் அதை கத்துக்கிற ஒரு முனைப்பும் குறையுது. குறையறது மட்டும் இல்லாம ஒருவேளை இது பிசிக்கல் ஒர்க் ஆவோ இல்ல ஒரு மென்டல் டயர்ட்னஸோ பயிற்சியில இருக்கும் போது அவங்களுக்கு களைப்பு ஏற்படுது. இதை படிக்கிறதன் மூலமா இல்ல இந்த வேலையை செய்யறதன் மூலமா இந்த பயிற்சியின் மூலமா என்ன பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மாணவருக்கு தெரியாதால அந்த பயிற்சியில வந்து அவர்களுக்கு ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு அவங்க படிச்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு திருப்தி அடைஞ்சிட்ட பிறகு அதற்கு மேற்பட்டு முன்னேறுவதற்கான
அதுக்கான ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபடுறது கிடையாது. அந்த ஆஸ்பிரேஷன் லெவல் வந்து குறைஞ்சு போயிருது. சில மாணவர்கள் குருட்டு மனப்பாடம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க வந்து அடுத்து மேல் வகுப்புக்கு செல்லும் போது அந்த குருட்டு மனப்பாடம் வச்சு அவங்களால பெருசாக எதுவும் சாதிக்க முடியல அப்படின்னும் போது அந்த தேக்க நிலையை அடைஞ்சிடுறாங்க. அதுக்கு மேலே அவங்களால முன்னேறி செல்ல முடியறதில்ல. இந்த லேர்னிங் கர்வ் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர் எந்த நிலையில் இருக்கிறாரு, ஒருவேளை அவர் வந்து ஆரம்ப நிலையில் சுணக்கம் காட்டும் போது அவருக்கு நம்ம பேசிக்காக ஒரு பயிற்சியினுடைய வழிமுறைகளை மட்டும் நம்ம சொல்லிக் கொடுத்தாலே போதும், அடுத்த நிலைக்கு அவர் சென்று விடுவார். இரண்டாவது நிலை தேக்க நிலை ஏற்படும் போது அந்த பயிற்சி மூலமா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் நம்ம சொல்லணும். ஆரம்ப தேக்க நிலையில இந்த பயன்களை நம்ம சொல்ல தேவையில்லை. பட் இரண்டாவது நிலையில அந்த பயிற்சியையோ இல்ல அந்த கல்வியையோ அவங்க கற்பதனால அவர்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம்னாலே அடுத்த நிலையை நோக்கி அவங்க முன்னேறி செல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எனவே இந்த லேர்னிங் கர்வ் முறையை சரியான முறையில பயன்படுத்திக்கலாம். நண்பர்களே, அடுத்ததாக ஆக்க நிலையிருத்தம் மூலம் கற்றல், அதாவது கிளாசிக்கல் கண்டிஷனிங். பாவ்லோவ் என்ற ஒரு ரஷ்ய நாட்டு வல்லுநரால் பரிசோதிக்கப்பட்ட ஒரு முறை இது. பாவ்லோவ் அவர்கள் தூண்டல் துளங்கள் முறையை ஒரு நாயை வச்சு பரிசோதிச்சு பார்க்கிறாரு. நாயினுடைய வாயில நேச்சுரல் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அதாவது ஒரு மாமிச துண்டை நாக்கில் வைக்கும்போது அதுக்கு உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. இந்த உமிழ்நீர் சுரக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்டிமுலஸ், இயற்கையா நாயினுடைய வாயில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது கூட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஸ்டிமுலஸ், அதாவது கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் ஒன்று புகுத்துறாரு. என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு மணி ஓசையை எழுப்ப செய்யறாரு. மணி ஓசை எழுப்பிய பிறகு நாய்க்கு உணவு கொடுக்க சொல்றார். முதலில் நாய் மணி ஓசை கேட்டவுடன் ஓசை வந்த திசையை பாக்குது, காதுகளை உயர்த்துது, குறைக்குது, ஆனால் உமிழ்நீர் சுரக்கவில்லை. உணவை கண்டதும் உமிழ்நீர் சுரக்குது. இது சோதனையின் ஆரம்ப கட்டம் தான். மணி ஓசை எழுப்பினாலும் உமிழ்நீர் சுரக்கல. அடுத்த முறை மீண்டும் உணவு கொடுக்கும் போது அதே மாதிரியே மணி அடிக்க சொல்றாரு, உணவு வைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்காரு, உமிழ்நீர் சுரக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல மணி அடிச்ச உடனேயே நாயினுடைய வாயில உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. அதாவது கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், செயற்கையாக நடந்த மணி அடிக்கும் தூண்டல் செயலால் நாயினுடைய வாயில உமிழ்நீர் சுரக்குது. இவ்வாறு மணி ஓசையை உணவோடு ஒவ்வொரு தடவையும் இணைத்து தரும்போது நாயின் நாவிலிருந்து மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கிறது. இந்த நிலையை பாவ்லோவ் அவர்கள் ஆக்க நிலையிருத்தம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். இந்த ஆக்க நிலையிருத்தம் தொடர்ந்து இருக்கணும்னா ஒவ்வொரு தடவையும் மணி ஓசை கொடுத்துட்டு தான் நாய்க்கு உணவு கொடுக்கணும், இல்லனா ஆக்க நிலையிருத்தம் அதோட அழிஞ்சு விடும். திருப்பி மணி ஓசை அடிக்காம உணவு கொடுத்துட்டு வேற எப்பயாவது ஒரு தடவை நம்ம வந்து மணி ஓசை அடிக்கும் போது நாய்க்கு உமிழ்நீர் சுரக்காது. ஆக்க நிலையிருத்தத்தை பள்ளிகளில் எப்ப பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கும் போது, நம்ம ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது ஆப்பிள் பார்த்தாலே குழந்தைங்களுக்கு ஏதா ஞாபகம் வரும், பால் பார்க்கும் போது பி ஞாபகம் வரும். மொழி கற்பித்தலுக்கு ஆக்க நிலையத்தை பயன்படுத்த முடியும். பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாத சில விஷயங்களை இந்த மாதிரி ஆக்க நிலையத்தை நம்ம பயன்படுத்தி அவங்களுக்கு கற்பிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், சுகாதாரம் காத்தல், மரியாதையா நடந்துக்கிறது, பங்க்சுவலா நடந்துக்கிறது ஆக்க நிலையத்தம் மூலம் நம்மளால சொல்லி கொடுக்க முடியும். தீய பழக்கங்கள், அர்த்தமற்ற வேலைகள் ஆக்க நிலையிருத்த செயல்முறை மூலமா அவர்களிடத்திருந்ததை நீக்க முடியும். இந்த ஆக்க நிலையிருத்த கோட்பாட்டிலையும் நிறைய குறைபாடுகளும் இருக்கு. தாண்டைக்கின் கோட்பாடு போலவே இதுலயும் சிந்தித்தல், அறிவு சார்ந்த விஷயங்கள், நுண்ணறிவு போன்ற கற்பித்தலுக்கு கோட்பாடு பயன்படாது. பிரச்சனையை தீக்கிறது, திறமையை வளர்க்கிறது போன்ற விஷயங்களையும் கிளாசிக்கல் கண்டிஷனிங் மூலமா நம்மளால செய்ய முடியாது. வெறும் பழக்க வழக்கத்தை மாத்துறதுக்கும் மனவெழுச்சி தொடர்பான கற்றலை உருவாக்குறதுக்கு மட்டுமே இந்த ஆக்க நிலையிருத்தத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது இந்த உயர் வகை கற்றல்களை இந்த முறையின் மூலமா நம்ம கொண்டு வர முடியாது. இருந்தாலும் சிறு வயது மாணவர்களுக்கு கிளாசிக்கல் கண்டிஷனிங் நல்ல முறையில பயன்படும். இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் பாவ்லோவ் ஐந்து விதிகளாக வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல முதல் விதி உருவாதல் விதி. செயற்கை தூண்டலை எப்படி ஏற்படுத்துறதுன்றத பத்தி இந்த உருவாதல் விதி சொல்லுது. இதுல என்ன பண்ணணும்னா, இந்த கண்டிஷனிங்ல நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து நேச்சுரல் ஸ்டிமுலஸ், இன்னொன்னு வந்து அன்நேச்சுரல், அதாவது கிரியேட்டட் கண்டிஷன்ட் ஸ்டிமுலஸ். தூண்டல் துளங்களை நீங்க சரியா செய்யணும் அப்படின்னா செயற்கை தூண்டலையும் இயற்கை தூண்டலையும் எந்த கால இடைவெளி இல்லாம நீங்க செய்யணும். அந்த நாய்க்கு வந்து மணி அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உணவு கொடுத்தீங்கன்னா அதனுடைய நாவில நம்மளால ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. மணி அடிச்ச உடனே உணவு வைக்கும் போதுதான் அடுத்த தடவை நீங்க மணி அடிக்கும் போது அதனுடைய நாக்குல உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த கண்டிஷனிங் வந்து சைமல்டேனியஸா நடக்கணும். சிறந்த முறையில ஆக்க நிலையத்தம் ஏற்படுத்த இந்த
கண்டிஷனிங் ஸ்டிமுலஸும் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் ரெண்டுமே கால இடைவெளி இல்லாம தான் ஒரு சேர அளிக்கப்பட வேண்டும். அப்பதான் நமக்கு வந்து அன்கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அடுத்த விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்க நிலை ரத்தம் அழிந்து போதல். முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு மணி அடிக்காம நாய்க்கு உணவு கொடுத்து நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க மணி அடிச்சாலும் அதுக்கு உமிழ்நீர் சுரக்காது. அதனால ஆக்க நிலை ரத்தம் வந்து மறைந்து போயிடும். இருப்பினும் இந்த மறைவு வந்து நிரந்தரமானதும் கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் மணி அடிச்சுட்டு உணவு வைக்கும் போது அந்த பழக்கத்தை திருப்பி நாய்க்கு கொண்டு வரும்போது அது மீண்டும் அந்த ஆக்க நிலை ரத்தத்தை நம்மளால கொண்டு வர முடியும். மூன்றாவது விதி வந்து பொதுமைப்படுத்துதல் விதி. அந்த மணி அடிச்சுட்டு உணவு வைக்கிறோம், நாய்க்கு மணி அடிக்கும் போதெல்லாம் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மணிக்கு பதில் வேற ஒலி எழுப்பக்கூடிய ஒரு சாதனத்தை எழுப்பிட்டு நம்ம மறுபடியும் உணவு வைக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த நாய்க்கு நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அந்த சாதனத்தின் மூலமா ஒலி எழுப்பும் போது உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு ஒண்ணு புக்ல சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரரை கண்டு பயப்படும் குழந்தை காக்கி சீருடை அணிந்த பிறரை கண்டும் பயப்படும். நான்காவது விதி, வேறுபடுத்தி அறிதல் அல்லது பிரித்து உணர்தல். வேறுபடுத்துதல் அல்லது பிரித்து உணர்தல் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு வகையான துலங்களுக்கு ஒரு வகையான ஸ்டிமுலஸுக்கு அதே வகையை சேர்ந்த தூண்டலுக்கு வேறுபட்ட துலங்களை அளிப்பது. உதாரணமா ஒரு வகையான மணியை நீங்க அடிக்கிறீங்க, நாவில உமிழ்நீர் சுரக்குது, உணவு கொடுக்கறோம். அடுத்த வேறு வகையான மணியை அடிக்கும் போது நாவில உமிழ்நீர் சுரக்குது ஆனா உணவு கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி தொடர்ந்து அந்த இரண்டாவது வகையான மணிக்கு உணவு நம்ம கொடுக்காத பட்சத்துல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இரண்டாவது வகையான மணியை நம்ம அடிக்கும் போது நாயினுடைய நாவில உமிழ்நீர் சுரப்பது நின்று விடுகிறது. இரண்டு வகை ஓசைக்கும் இடையே மிக குறைந்த வேறுபாடு இருந்தாலும் கூட அந்த முதல் ஓசைக்கு மட்டும்தான் நாவில உமிழ்நீர் சுரக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு இரண்டாவது வகையான மணியை நம்ம அடிக்கும் போது அந்த நாய்க்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருது. சம்மந்தமே இல்லாம ஒரு ஒலி வருதுன்னு சொல்லி அது ரொம்ப இரிட்டேட் ஆயிருது, குலைக்க ஆரம்பிக்குது, இல்லைன்னா வேற ஏதாவது ரியாக்ஷனை கொடுக்குது. இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு வகையான தளர்ச்சியால் வரக்கூடியது. இது வந்து சோதனை நரம்பு தளர்வு அப்படின்னு சொல்றாங்க. போதிய ஓய்வும் அமைதியும் கிடைச்சதுன்னா இந்த பாதிக்கப்பட்ட நாய் வந்து சகஜ நிலைக்கு திரும்புது. ஐந்தாவது விதி, இரண்டாம் நிலை ஆக்க நிலை ரத்தம். ஆக்க நிலை ரத்தம் என்பது தொடர்பற்ற ஒரு தூண்டலை மற்றொரு இயல்பான விஷயத்துக்கு தூண்டுவதற்கு நாம் இணைக்கின்றோம். நாவில உமிழ்நீர் சுரப்பதற்கு சம்பந்தமே இல்லாத மணியடித்தலை வைத்து அந்த நாயினுடைய நாவில நம்ம உமிழ்நீரை சுரக்க வைக்கிறோம். அதுபோலவே இரண்டாவதா ஒரு தூண்டலையும் நம்மால இந்த செய்முறையில உட்புகுத்த முடியும். நாய்க்கு மணி ஓசை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கையும் நம்ம எரிய விடுறோம். முதல்ல விளக்கை எரிய விடுறோம், அடுத்து மணி ஓசை சத்தத்தை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் உணவு கொடுக்குறோம். உணவை பார்க்கும்போது உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நாள் கழித்து விளக்கை நம்ம எரிய விடும் போதே நாயினுடைய நாவில உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. இதுதான் இரண்டாம் நிலை ஆக்க நிலை இருத்தம். அதாவது முதல் நிலை வந்து மணி அடித்தப்ப சுரக்குது, அடுத்த நிலைக்கு விளக்கை எரிய விடும் போதே மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. நண்பர்களே, மீண்டும் நாளை வேறு ஒரு பாடப்பகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் இனிவரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.